இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்யூ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு ஆப்பை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும். ஒரு நபர் வந்து ஒரு கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணாவே வந்து சம்பாதிக்க முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்பப்போ இன்ஸ்டால் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, எப்போ லாஸ் ஆகுதோ அப்போ உடனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுது, இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுவே ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ட்ரேடிங் எல்லாமே பண்ணிடுவாங்க, ப்ராஃபிட்டும் வந்து அவங்களால எடுக்க முடியும். அப்படி எடுத்தாலும் அந்த பணத்தை பாதுகாப்பாக வந்து வித்ட்ரோல் வந்து எடுக்க மாட்டாங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து இவங்க பேங்க் வந்து வித்ட்ரால் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி வந்து சம் எரர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வந்து ப்ராப்பரான முறையில் ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து வித்ட்ரால் வந்து எடுக்கலாம். அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான முறையில் ஒரு சில ஆப்ஸை மட்டுமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெய்லியும் வந்து இன்கம் எடுக்கிறது அப்படிக்கூடிய டாப்பிக்கில் தான் வந்து இதுக்கு மேலே அதிகமாக வந்து நம்ம பேச போகிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே வந்து பெல்லைக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐக்யூ ஆப்ஷனில் நீங்கள் இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கூடியதை வந்து என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன். இந்த ஆப்பை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு சொன்ன இதே தகவல்களை வந்து நானும் வந்து செஞ்சுருக்கேன். லாஸ் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுவேன். எப்போ அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கிதோ அகைன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வருவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரால் வந்து கொடுக்கல, அதுக்கு வந்து மாஸ்டர் கார்டு இருக்கணும், விசா கார்டு இருக்கணும், இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய அட்வான்டேஜாக வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல இருந்து கூட நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வித்ட்ரால் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து முக்கியம் வந்து கிடையாது. ஃபஸ்ட் இதில் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கக்கூடியதான். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே வந்து டெபாசிட் பண்ணும்போது கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஒரு $20, $50 இந்த மாதிரி வந்து டெபாசிட் வந்து பண்ணுங்கள். டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ஃபுல்லாகவே வந்து ட்ரேடிங்கில் வந்து பயன்படுத்தாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்து தேவைப்படுது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 800 ரூபாய் வந்து சம்பாதிப்பாங்க. அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 8 மணி நேரம் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த 800 ரூபாய் வந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த $800 வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு $30 $40 வந்து டெபாசிட் பண்ணுறீங்க. அதில் பாதி சரிங்களா, அதில் பாதி வந்து ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். இதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இலக்கு வந்து ஒரு $10 வச்சுருப்பீங்க. அது $2 வந்து ப்ராஃபிட் வரும், அகைன் வந்து லாஸ் ஆகும், அகைன் ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும். இப்படியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பல்கான அமௌண்ட் அப்படி இல்லைனா எல்லா அமௌண்ட்டுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கும் போது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் வந்து கேபிட்டல், அதாவது நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் எல்லாம் வந்து காலியாயிரும், அகைன் வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் $50 வந்து டெபாசிட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஒரு $10 ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஒரு $25 வந்து ஒரே ட்ரேடில் வந்து பயன்படுத்துங்க சரிங்களா. அதுக்கடுத்தது நீங்கள் அந்த ட்ரேடிங்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் வந்து உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் மேனுவலாக உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் புதுசு புதுசாக பார்த்து இந்த டெக்னிக்கில் யூஸ் பண்ணலாமா, இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு மண்டையை போட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து குழப்பிட்டே இருப்பீங்க. நிறையா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டிங்களா உடனே அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா நேரத்துலையும் வந்து கை கொடுக்காது. இந்த டெக்னிக்கல் இந்த இண்டிகேட்டர் எல்லாம் வந்து நமக்கு 5% மட்டும்தான் இந்த பைனரியில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டு மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். இந்த ட்ரெண்டை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக வந்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்கோட டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 மினிட் அப்படின்னு அந்த கேண்டிலு, அதை ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து மாற்றிருங்க. அப்படி 30 நிமிஷத்துக்கு மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 கேண்டில் 4 கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கா ரெட்டாக இருக்கான்னு பாருங்க. க்ரீனாக இருந்தால் அப் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம், ரெட்டாக இருந்தால் டவுன் ட்ரெண்டில் வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ரீனில் இருக்கா ரெட்டில் இருக்குதான்னு பாருங்கள், அதுவும் க்ரீனில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சைட் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த டைம் பீரியட் அப்படியே குறைச்சி 1 மினிட்க்கு வந்து பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு அப் ட்ரெண்டாகவே தெரியுது அந்த சார்ட்டில். இப்போ இதில் நீங்கள் என்ன ஆர்டர் போடணும் அப்படின்னா
தப்பி தவறி கூட வந்து நீங்கள் செல் ஆர்டர் வந்து அதாவது புட் ஆர்டர் வந்து கை வச்சிடவே கூடாது. நீங்கள் வந்து கால் ஆர்டர் அதாவது பை ஆர்டர் மட்டும்தான் வந்து பண்ணணும், சரிங்களா? இப்படி பண்ணீங்க அப்படின்னா 10 ட்ரேடில் வந்து உங்களுக்கு 8 ட்ரேடு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுக்காக நீங்கள் போய் ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், நான் ஜஸ்ட்டு வந்து அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு $6 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? என்னுடைய இலக்கு பார்த்தீங்க அப்படின்னா $6 கிடைக்கணும் அப்படிங்கூடியதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு $3 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டில் பாதி கிடைச்சா போதும், இதுதான் என்னுடைய இலக்கு. ஆனால் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா $25 இருந்துச்சு, அதில் $6 மட்டும் வந்து நான் ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த $6 எனக்கு $3 ப்ராஃபிட் வந்தால் போதும். அப்போ நான் என்ன பண்ணலாம், மேனுவலாகவே வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் பீரியடை வந்து இந்த 1 நிமிஷம் இந்த மாதிரிலாம் வைக்கவே வைக்காதீங்க, சரிங்களா? 1 நிமிஷத்தில் வந்து என்னென்னாலும் நடக்கும், சரிங்களா? அப்சைடும் போகலாம், டவுன் சைடும் மாறலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்லையும் வந்து யூஸ் பண்ணாமல் மார்க்கெட்டை பாருங்கள். மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஆஃப் அன் அவர் எங்கே போகுது, அப் ட்ரெண்டில் போகுது. அப்போ 1 நிமிஷத்தில் வச்சு பாருங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும், ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் அப்சைட் வந்து போயிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 நிமிஷம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டைம் பீரியட் வந்து வைங்க, சரிங்களா? வச்சுட்டு ஒரு பல்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு $10 தேவைப்படுது அப்படின்னா ஒரு $25 வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து பயன்படுத்துங்க. ஒரே ட்ரேடு தான், சரியா? இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து இன்னும் டைம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது, சரிங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு $2 வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. எனக்கு இதுவே கூட போதும், சரிங்களா? நான் $6 போட்டேன், 10% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு. இதே நீங்கள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2% தான் வந்து ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்ப்பாங்க, அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபாயை கொண்டு போய் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இலக்கு வெறும் 1000 ரூபா 2000 ரூபா மட்டும்தான் இருக்குமோ ஒழிஞ்சு, அதுக்கு பதிலாக 2 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்களுடைய இலக்காக இருக்காது, சரிங்களா? அதையே நீங்கள் வந்து இங்கே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா $25 யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு 5 லிருந்து ஒரு $10 ஒரு நாளைக்கு சம்பளம் 800 ரூபா, சரிங்களா? இது நம்ம எடுத்துகிட்டு வந்தலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா $25 இருந்துச்சு, இப்போ $27.28 வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் 1 நிமிஷம் அந்த டைம் பீரியட் வச்சிங்க அப்படின்னா லாஸ் ஆயிடுவீங்க, அடுத்தடுத்த ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்காது, சரிங்களா? நீங்கள் டைம் பீரியட் அதிகமாக வைங்க, வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடு போகுது, அப் சைடு போகுது, அந்த ட்ரேடை மட்டும் பண்ணுங்கள், டவுன் சைடு வரவே வராதிங்க. அப் சைடு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கேண்டில் இல்லைனாலும் 3வது கேண்டில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடைச்ச உடனே அந்த ஆர்டர் வந்து அந்த மேனுவலாகவே க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்துருச்சா அது போதும் அப்படின்ட்டு முடிச்சுருங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் ப்ராப்பரான முறையில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி வித்ட்ராவல் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கே நிறையா நடந்திருக்கு. நான் வந்து யூபிஐ மூலியமாகவோ இல்லை பேடிஎம் மூலியமாகவோ இல்லை ஸ்கில் நெட்டில் இது எல்லாமே யூஸ் பண்ணி நான் வந்து வித்ட்ராவல் எடுத்திருக்கேன். அதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள் 15 நாள் ஏன் 1 மாசம் கூட வந்து ஆயிருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு $10 வித்ட்ராவல் எடுக்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் வந்து எனக்கு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணி நான் வித்ட்ராவல் எடுக்கும்போது எனக்கே தெரியாமல் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போனதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் அதிகம் வந்து நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதர் வந்து அந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா டெபாசிட் பண்ணி வித்ட்ராவல் எடுத்து இந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் தான் வந்து நானும் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த பணம் வந்துடும். நீங்கள் $10 வித்ட்ராவல் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த $10 வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 1 மணி நேரத்தில் வந்துடும். இதை பற்றி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இந்த ஐக்யூ ஆப்ஷனை வந்து ப்ராப்பராக டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த கான்செப்ட் லாங்காக வச்சு பாருங்கள், சார்ட் வந்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டெக்னிக்கலாக கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கெலாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த அளவுக்கு நம்ம லாஸில் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வித்ட்ரால் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கேவைசி கம்ப்ளீட் பண்ணி அகைன் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அப்படி டெபாசிட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாலெட் மூலிமா அதாவது கிரிப்டோ கரன்சி இருக்குதோ அப்படி இல்லை வேறு ஏதோ வாலெட் மூலிமா வந்து டெபாசிட் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரால் வந்து கொடுக்காமல் இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய 3வது அக்கௌண்ட், 2 அக்கௌண்ட்டுமே வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதில் தான் வந்து நான் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டுருக்கேன்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு 10 ட்ரேட் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் வந்து பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் தான் வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து லாங்காக எங்கே போகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதையே வந்து நீங்கள் ஒரு 10 ட்ரேட் 10 சார்ட்டை ஓப்பன் பண்ணி 10 வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் வந்து ரியலில் வந்து ஆக முடியும். நீங்கள் எடுத்த உடனே ரியல் மணியை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஃபெயிலியரில் தான் வந்து முடியும். இது வந்து உங்களை இது பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்குங்க எதுவுமே சரியா. அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.